நம்ம சேனலோட வளர்ச்சியை பார்த்து எவனோ ஒருத்தன் தான் கண்ணு வச்சுட்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டுபிடிப்போம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப 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 நாளைக்கு அப்புறம் இட் இஸ் குட் டு பி பேக் அண்ட் சீயிங் யூ கைஸ். ஸோ இந்த சேனலுக்கு என்னாச்சு, நம்ம சேனலுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிஃபோர் வி ஸ்டார்ட், ஐ வாண்ட் டு சே ஸ்டே சேஃப் கைஸ். திஸ் செகண்ட் வேவ் இஸ் நோ ஜோக். எங்கே இருந்தாலும் வந்து ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பேனிக்கும் ஆக வேணாம், பட் மோர் பீப்புள் ஆர் ரெக்கவரிங் அண்ட் அதே மாதிரி அஃபெக்டும் ஆகிறாங்க. ஸோ வந்து பி சேஃப், தட் இஸ் இட். நம்மளோட ட்ராஜடி ஸ்டோரி வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னாச்சு, ஏன் வந்து அப்லோடே இல்லை, வீடியோஸ்லாம் வந்து போடுறதே இல்லை சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பிங் பண்ணி கேட்டிருந்தீங்க. அண்ட் எங்கேயுமே நான் எதுவுமே கம்யூனிகேட் பண்ணல, அப்படியே அந்த ஜெய்ப்பூர் ஒரு வீடியோவோட அப்படியே நிற்குது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் யாராவது ஹார்ட் டிஸ்கில் எக்ஸ்போர்ட்டாக இருக்கீங்களா, அப்படின்னா ரீச் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு என்னைக்காவது உங்களுக்கு யூஸ் ஆகலாம், ஆர் நீங்களும் இதே மாதிரி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ திஸ் லிட்டில் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் எனி டைம் யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுக்காக தான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ இட் வாஸ் அ ஃபைன் சாட்டர்டே. நான் வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன், நம்மளோட ஜெய்ப்பூர் சீரீஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னோட சிஸ்டமில் வந்துட்டு ஃபில்மோராவும் வச்சுருந்தேன், அதேமாரி அடோப் ப்ரீமியர் ப்ரோவும் வச்சுருந்தேன். ரெண்டுலேயுமே ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. சடனாக வந்து ஃபில்மோரா கிராஷ் ஆகிடுச்சு, அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு. நான் வந்து சரி ஓகே, அப்போ உள்ள சாஃப்ட்வேர்ஸ் கிராஷ் ஆகுதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஹார்ட் டிஸ்க் வந்து திரும்ப எடுத்து போட்டு பார்த்தா ரீட் ஆகலை, டிடெக்டே ஆச்சு ஆனால் ரீட் ஆகவே இல்லை. இன்னொரு ரெண்டு மூணு லேப்டாப்ஸில் போட்டு பார்த்தேன், எதுலேயுமே ரீட் ஆகவே இல்லை. சரி ரைட்டு, இது என்ன இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உடனே வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டேன். யாருக்காவது தெரிஞ்சுதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து பர்சனலாக ரீச் அவுட் பண்ண, பிக் பில்லி போராளி அந்த சூர்யா ப்ரோ அந்த மாதிரி, விக்னேஷ் பிடி ப்ரோ, தமிழ் டான்சர் கார்த்திக், நிறைய பேருக்கு நான் ரீச் அவுட் பண்ணேன். நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணாங்க. பட் இட் வாஸ் அ சாட்டர்டே, அதனால் வந்து என்னால் டேரெக்டாக அந்த நான் வச்சுருக்கிறது வந்து வெஸ்டர்ன் டிஜிட்டல் ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ அவங்க அந்த டீம் ரீச் அவுட் பண்ண முடியல, மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மண்டே அன்றைக்கி நான் ரீச் அவுட் பண்ணேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சில ட்ரபிள் ஷூட்ஸ் வந்து பண்ணினாங்க, ஏன்னா இங்கேயே வந்து சரி பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பிஃபோர் வி கோ டு அ ஸ்டோர் அவங்களே சரி பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. பட் எதுவுமே வந்து சரி பண்ணுற மாதிரி தெரியல. பட் நான் வந்து ஷூர சொன்னால் அவங்க வந்து எடுத்தோடனே ஓகே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இவ்வளோ நாளாக எடுத்து வச்ச ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே அதில் தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நாள் நான் ட்ராவல் பண்ண கண்டென்ட்ஸ் எல்லாமே அதில் தான் இருந்துச்சு, 3 இயர்ஸ் ஆல்சோ. ஸோ நம்ம யூடியூப்பில் இருக்க வீடியோஸு எல்லாமே அதில் தான் இருந்துச்சு. ஸோ ஐ செட் இல்லை, ஐ வாண்ட் டு கோ ஃபார் ரெக்கவரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க சொன்னப்பே சொன்னாங்க, எங்கள் சைடில் நாங்கள் ரெக்கவரி பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. தெளிவாக சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு தே கேம் இஸ் லிஸ்ட் ஆஃப் ஷாப்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னாச்சு, என்னோடய ஹார்ட் டிஸ்கில் பின்னாடி சைட் வந்துட்டு அந்த சீரியல் நம்பர் வந்து எரேஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஐ திங்க் 2 இயர்ஸ் இருக்கும், 2 இயர்ஸ் இருக்கும். ஸோ வந்து எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்து தே ஃபவுண்ட் த சீரியல் நம்பர். அண்ட் லக்கிலி, வெரி லக்கிலி, என்னோடய வாரண்டி April 26th வந்து முடியுது. அது இல்லாமல் இருந்துச்சுன்னா அவுட், அவ்வளோதான் போயிருந்துருப்போம். பட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து ரெக்கவரி பண்ண மாட்டோம், ஸோ நாங்கள் கொடுக்குற அட்ரஸில் நீங்கள் வேணால் போய் ரெக்கவரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா சீரியல் நம்பர் தெரியாதனால உள்ள ஸ்பாயில் ஆகிக்கிறது டிஸ்க் என்னோட தானா அப்படிங்கிறதுக்காக வந்து ஐ ஹேட் டு கோ டு அ ஷாப். அண்ட் அவங்க வந்து அந்த சீல் ஓப்பன் பண்ணி, அது வந்து சேஃப் சீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி சீரியல் நம்பர்லாம் எடுத்து தான் வந்து ரெக்கவரிக்கும் அலோ பண்ணாங்க, ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் அலோ பண்ணினாங்க. ஸோ நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படின்னா உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க, அந்த கம்பெனிக்கிட்டேருந்து பெர்மிஷன் வாங்காமல் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் இட், யூ ஆர்
replacement or whatever is the service that they're gonna offer is gone. இப்பவே கண்ண கட்டுது. Just like that, it is gone. ஸோ அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் பண்ணாதீங்க. ஸோ பெர்மிஷன் நான் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் ஓப்பன் பண்ணேன். சீரியல் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அனுப்பிச்சு இதில் உள்ளே இருக்கிறது என்னோட தான் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் தே சென்ட் மீ த காப்பி. ரெக்வயர் பண்ணுறதுக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அண்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வந்து கோயம்புத்தூர்னால் ஆர்எஸ் போகிற முடியோ இல்லை சென்னைனா இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்லேயோலாம் போய் பண்ணிட முடியாது. அவங்க அப்ரூவ் பண்ண டபிள்யூடி அப்ரூவ் பண்ண கம்பெனிஸ்லாம் நான் போய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்டு நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஷாப்பில் வேணாலும் நீங்கள் போய் ரெக்வரி ட்ரை பண்ணலாம், பட் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷனே நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சீலை உள்ளே உடச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு உங்களுக்கு ரெக்வரி கிடையாது. ஸோ எனக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டு கண்டென்ட்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அண்டு அவங்க வந்து சொன்ன ரீசன் வந்து ஹெட்டர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் தி செட் மீ 30,000+ rupees வந்து வரலாம், அதையும் தாண்டி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஸ்டெல்லார் ஏஜென்சிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் என்னோடய டேட்டா ஆக்சுவலாக வந்து எனக்கு காமிச்சிருந்த டேட்டா கூட காமிக்காமல் போயிடுச்சு. ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஃப்ரீ ட்ரைவ் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம், பிகாஸ் தே புட் அ மார்க் ஆன் யுவர் ஸ்டஃப்ஸ் ஆர் சம்திங். பட் நீங்கள் அவங்கக்கிட்ட தான் ரெக்கவர் பண்ணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இது வந்து மார்க் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அதை வந்து மற்ற இதில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கொடுத்தீங்கன்னா இட் ஸ்டஃப் டு ரெக்கவருங்கிற மாதிரி ஐ ஹர்ட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஐ டோன்ட் நோ, பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர்லாம் ஈஸியாக ஃபுல் கண்டென்ட்டாக எடுத்துட்டேன் ஃப்ரீ சாஃப்ட்வேர்லேன்னு சொல்கிறாங்க, சில பேர்லாம் வந்து என்ன ஃபேஸ் பண்ண மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஆன் ஆர் லக் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் யுவர் ரிமைண்டர் டு புட் எவ்ரி திங் இந்த க்ளவுட். நான்லாம் வந்து சின்ன வயசில் இந்த மொட்டை அடித்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் என்ன வந்து அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், ஓவர் கான்ஃபிடென்ட்டுன்னு தெரியல. ஐ ஜஸ்ட் லாஸ்ட் ஒரு நிமிஷத்தில் அப்லோட் பண்ணியிருக்கலாம் க்ளவுட்ல. ஐ ஹாவ் அண்ட் இது வந்து டபிள்யூடியில் மட்டும்தான் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி இன்சிடென்ட் எனக்கு வந்து செகண்ட் டைம் நடக்குது. நம்மளோட தனுஷ்கோடி வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும், அதில் வந்து நான் கோப்ரோலேருந்து எஸ்டி கார்டில் வச்சுருந்தேன், வீட்டுக்கு வந்துட்டு எஸ்டி கார்டுலேருந்து எடுத்து ஹார்ட் டிஸ்க்கு மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் வந்து மை எஸ்டி கார்டு ஸ்டாப்டு ஒர்க்கிங், ஜஸ்ட் லைக் தட் இட் ஸ்டாப்டு ஒர்க்கிங். சாண்டஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவன் ஒரே பேஜில் அவங்களாம் ரெக்கவரின்னு ஒரு ஆப்ஷனே இல்லை, இல்லைங்க ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும், நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? அது பியூர் லக்குன்னு தான் சொல்லலாம். வித் தட் பீங் சேட் ஐ வில் ட்ரை டு போஸ்ட். ஸோ இன்னும் அவ்வளோதான் எனக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு மனசை தேத்திக்கிற கண் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட எடுத்த எல்லா வீடியோஸுமே போட்டுட்டேன் நம்மளோட யூடியூப்லேயே வந்து. எல்லா பாண்டிச்சேரி ஆகட்டும், ஊட்டி ஆகட்டும், கொடைக்கானல் ஆகட்டும், எல்லாமே போட்டேன். ராஜஸ்தான் மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு. ராஜஸ்தான்லேயும் ஜெய்ப்பூர் போட்டேன். ஜெய்சல்மார் வந்து அந்த போட்டோ நான் ஜெய்சல்மார் வீடியோ கடைசி வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து முன்னாடி எடிட் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக ஜெய்ப்பூருக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு வீடியோ வரதா இருந்துச்சு. நான் வந்து ஜெய்சல்மார் அந்த இதை வீடியோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அதனால சரி நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது பண்ணலான்னு எடிட் பண்ணி வச்சேன். பட் இந்த மாதிரி ஆகும்னு தெரியல. ஸோ ஐ அப்லோட் த ஒன்லி கண்டென்ட் ஐ ஹேவ். அண்டு நான் இந்த ராஜஸ்தான் வந்து போயிட்டு வந்த ட்ராவல் கம்பெனிக்கு ஒரு நான் வீடியோ கொடுத்துருந்தேன், அதில் வந்து எல்லாமே இருக்குது, அதில் எல்லாமே கவராக இருக்குது, என்னால் எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியல அப்படின்னா நான் வந்து ஐ ட்ரை டு அப்லோட் தட் வீடியோ. அது நல்லாயிருக்கும் அந்த வீடியோ, 10 minutes வீடியோ தான். அது வந்து செம்மையாக வந்து இருந்துச்சு அவங்களுக்கு நான் கொடுத்தப்பவே. ஐ வில் ட்ரை டு அப்லோட் தட் பட் நாட் ரைட் நோ வித் வாட் இஸ் கோயிங் ஆன். கொஞ்ச நாள் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் கண்டென்ட்ஸ்லாம் பார்ப்போம், கண்டிப்பாக ஃப்ரிட்ஜ் டூர்லாம் போட மாட்டேன், பட் ஏதாவது டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் கொஞ்சம் சுச்சுவேஷன் நார்மலான அப்புறம் மேபி
ஜூன் அந்த டைமில் மேபி மே என் அந்த இதில் வந்து அந்த 10 minutes ராஜஸ்தான் மொத்த ட்ராவலோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறையா லைஃப் ஸ்டைல் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ ஐ ட்ரை டு கீப் யூ கைஸ் போஸ்டட் அண்ட் ஸ்டே சேஃப். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.